ஜோயல் 2:21 அதி வசனம். ஃபியர் நாட் ஓ லேண்ட், பி கிளாட் அண்ட் ரீஜாய்ஸ், ஃபார் த லார்ட் ஹேஸ் டன் கிரேட் திங்ஸ். அதாவது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம பேரை போட்டுக்கணும். இதில் வந்து இங்கிலீஷ் வந்து ஃபியர் நாட் ஓ லேண்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம பேரை போட்டு நம்ம படிக்கணும். படிக்கும் போது அது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே சொல்லணும். நமக்கு நாமே சொல்லும்போது அந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ணும்போது உங்களுக்கு பயம் இருக்காது. அதாவது இப்போ பாருங்கள், ஒரு சிலர் கேட்ட காரியம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதே மாதிரி ஒரு வியாதியில் இருக்கிறவங்க, ஐயோ கடவுளே இந்த வியாதி என்னை விட்டு போக மாட்டேங்குது, டெய்லி தொந்தரவு கொடுக்குது அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்படுவாங்க. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் பலவீனத்தில் என் கிருபை பலனாய் விளங்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஆண்டவரே நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுறேன், ஆனால் வந்து எனக்கு உடம்புக்கு இந்த வியாதி என்னை விட்டு போக மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன் டெய்லி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறார், மகனே மகளே இன்றைக்கி இந்த வியாதியை உன்னை விட்டு நான் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லாமல் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, நான் வியாதியை எடுக்க மாட்டேன், அந்த உனக்கு அந்த பலவீனம் இருக்குதா, அந்த பலவீனத்திலேயே உனக்கு வந்து பலனை கொடுக்குறேன், அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனை கொடுக்குறேன், அதை வந்து நீ ஒரு பொருட்படுத்தாமல் அந்த பலவீனம் வந்து உன ஒன்றும் செய்யாமல் நீ உன் வேலையை பட்டு நீ பார்த்துட்ருக்கலாம், அந்த பலவீனம் இருக்கிறதுனே நீ நினைக்காத இருக்கும் அது, ஏன்னா சுத்தமாக எடுத்து ஒரு பலவீனமும் இல்லாமல் ஒரு வலி வேதனை எதுவுமே இல்லாமல் எடுத்துட்டால் கூட நமக்கு வந்து என்னென்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எந்த வியாதியுமே இல்லை, எந்த வலி வேதனை கடன் எதுவுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா ஒரு பெருமை தட்டிடும். அந்த பெருமை வரக்கூடாது நம்மளுக்கு, அதுக்காகவே ஏதாவது ஒரு இருக்கும். இப்போ பேதுரு வந்து ஒரு முள் இருந்தது, அந்த முள் வந்து அவர் என்ன சொல்கிறார், என்னை இந்த முள் என்னை டெய்லி குத்திகிட்டே இருக்கு, எடுத்து போடுங்க ஆண்டவர் என்ன, அவர் என்ன சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவரே முள் குத்துது எனக்கு, அதை எடுத்து போடுங்கன்னு நான் சொல்கிறேன், என் கிருபை உனக்கு போதும் சொல்கிறேன். அப்போ வந்து எந்த ஒரு காரியமாகவும் நம்ம என்ன செய்வோம், கேட்குறோம், நாள் பூரா ஜெபிக்கிறேன், டெய்லி ஜெபிக்கிறேன், வார வாரம் சர்ச்சைக்கு போகிறேன், அப்புறம் நல்லா ஜெபிக்கிறேன், ஆனால் வந்து இந்த வியாதி இல்லை இந்த கடன் இல்லை இந்த பிரச்சனை இது வந்து எனக்கு தீரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, ஒரு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அவர் கொடுத்துட மாட்டார், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அவர் கொடுத்துட மாட்டார், ஆனால் அது வந்து நம்ம வாழ்க்கை நல்லபடியாக ஜீவனோட நல்லபடியாக நம்ம போயிட்டுருக்கோம் பாருங்கள், அதுதான் அதில் வந்து நம்ம நினைக்கும் இது என்ன இந்த இது நான் கேட்குறேன் கொடுக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு, அது ஒரு நன்மைக்காக தான் இருக்கும், இந்த ஒரு காரியத்தை நான் கேட்குறேன் ஆனால் ஆண்டவர் கொடுக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது கொடுக்காதது ஒரு நன்மைக்காக தான் இருக்கும். இப்போ ஒரு சிலர் வந்து பிடிவாதமாக இதான் வேணும் அதான் வேணும், இந்த கார் வேணும், அந்த ஆட்டோ வேணும், இந்த சைக்கிள் வேணும், இந்த பைக்கு தான் வேணும்னு சொல்லி வாங்குவாங்க. ஆனால் அது வந்து அவங்க அதனால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்காது. அது மாதிரி நான் இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன், அது வந்து அந்த பிரச்சனைகள் இருக்கும், அப்போ அதுலேயும் ஆண்டவர் மனம் இறங்கி ஓரளவுக்கு உதவி செஞ்சு அவங்கள நடத்திக்கிட்டு போவார். அதுபோல் இந்த ஜோயல் வந்து 2வது அதிகாரத்தில் 25வது வசனம் பாருங்கள், ஐ வில் ரெஸ்டோர் டு யூ த இயர்ஸ் தட் த ஸ்வாமிங் லோகஸ்ட் ஹாஸ் ஈட்டன், த ஹாப்பர் அண்ட் டெஸ்ட்ராயர் அண்ட் த கட்டர்
மை கிரேட் ஆர்மி விச் ஐ சென்ட் அமங் யூ. அது என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ நல்ல வசனம் பாருங்கள். இந்த வசனத்தை நம்ம வந்து டெய்லி சொல்லணும். இப்போ கொரோனாவில் பாருங்கள், எவ்வளவோ பேருக்கு நஷ்டம். எவ்வளோ பெரிய 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 கோடீஸ்வரெலாம் கம்பெனியை மூடிட்டு ஓடிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே அந்த அளவுக்கு. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ இழந்து போன காரியங்கள், நீ இழந்து போன சந்தோஷம், நீ இழந்து போன இளமை, இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன ஐஸ்வர்யம், இழந்து போன சமாதானம், எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. அதையெல்லாம் என்ன சொல்கிறார் ஆண்டவர், திரும்ப உங்களுக்கு அளிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் எதெல்லாம் இழந்துட்டீங்களோ அதையெல்லாம் நான் வந்து நன்மையான காரியங்கள் எதையெல்லாம் இழந்துட்டீங்களோ அந்த நன்மையான காரியங்களெல்லாம் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அவரால் தாங்க கொடுக்க முடியும். ஏன்னா அவர் தான் ஒருவராய் பெரிய அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில் செய்கிறவர். டெய்லி நீங்கள் இந்த வசனத்தை படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். டெய்லி தேசமே பயப்படாதே அப்படிங்கிற இடத்துல உங்கள் பேரை போட்டு படிங்க. அப்போ தான் உங்களுக்கு பிளஸ்ஸிங் அதிகமாக கிடைக்கும். ஆமேன்.